KLR, the photo guru channel, KL Raja Ponsing பேசுறேன். நான் கடந்த 40 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருக்கிறேன். அதையும் தாண்டி போட்டோகிராஃபி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கடந்த 23 வருஷமா ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோகிராஃபி மென்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி அப்படின்னு ஃபோட்டோகிராஃபி படிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இன்ஸ்டியூஷன் ஒன்று ஆரம்பிச்சு கடந்த 23 வருஷமாக ஃபோட்டோகிராஃபிக் ட்ரைனிங் அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். தீபாவளி வந்தாச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. முக்கியமான தீபாவளிக்கு பொறுத்தவளவுக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சின்னதாக ஒரே ஒரு டிப் மாத்திரம் சொல்லிக்கிறாங்க சார். அதாவது கிராக்கர்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது மட்டும், குறிப்பாக வந்து இந்த வானத்தில் போய் வடிக்கக்கூடிய இல்லை சிதறக்கூடிய அந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்திங்களா, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான விஷயம், சில ட்ரைபாட் இருந்துச்சு அப்படின்னா கேமரா நீங்கள் ட்ரைபாடில் போட்டுக்கோங்க முதல்ல. ஏன்னா நம்ம லாங் எக்ஸ்போஷர் பண்ண போகிறோம் இல்லையா, லாங் எக்ஸ்போஷர் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு கேமரா ஷேக் வரக்கூடாது அப்படின்னா கேமரா வந்து ஒன்று ட்ரைபாடில் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சாலிடான ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேனுவல் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. மேனுவல் ஃபோக்கஸ் வச்சுட்டு வந்து லென்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஃபினிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது மோர் தேன் 30 ஃபீட், அதான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆட்டோ ஃபோக்கஸ் தயவுசெய்து வைக்காதீங்க. ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா கேமரா வந்து அந்த டார்க் ஸ்கையில் இருக்கிறதுனால வந்து அப்படியே முன்னாடி பின்னாடி போயிட்டுருக்கோம் லென்ஸு, அதனால் அது நமக்கு வேண்டாம். ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேனுவல் எக்ஸ்போஷர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேனுவல் எக்ஸ்போஷர் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, லாங் எக்ஸ்போஷர் ட்ரை பண்ணுங்கள். லாங் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது மேபி வந்து ஒரு சே ஒரு 15 seconds இருக்கலாம், இல்லை 30 seconds இருக்கலாம். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குதோ அந்த இடத்துல கேமராவை நீங்கள் அப்படியே கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் வர சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாங் எக்ஸ்போஷருங்க ட்ரை பண்ணலாம். இன்னும் கண்டினியூஸாக வந்து நீங்கள் 1 minute, 2 minutes, 3 minutes எடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிங்க அப்படின்னா பல்ப் ஷட்டர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பல்ப் ஷட்டர் ட்ரை பண்ணிவிட்டு ஷட்டர் பட்டனை நீங்கள் 1 or 2 minutes நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நீங்கள் ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு 2 minutes, 3 minutesக்கு ஷட்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ அதுக்கிடையில் நடக்கக்கூடிய அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக மல்டிப்பிளாக அது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்பச்சர் பொறுத்தளவுக்கு அப்பச்சர் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க, அதாவது வேல்யூ அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு 11 இல்லாட்டி வந்து ஒரு 8 அந்த மாதிரி ஒரு அப்பச்சர் வச்சுக்கோங்க. ஸோ அதை டெப்த் ஆஃப் ஃபீல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும். KLR த ஃபோட்டோ குரூப் சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரூப் சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐஎஸ்ஓவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 100 இல்லை 200 வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் 1500 வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 100 இல்லை 200 வச்சுக்கோங்க. ஏன்னா லாங் எக்ஸ்போஷர் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது படம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும் ஆக்சுவலாக. இவ்வளோ தான் பேசிக்காக நீங்கள் பண்ணணும் விஷயங்கள். பிக்சர் ஸ்டைல் பொறுத்தளவுக்கு லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சூப்பராக படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்காங்க சில ஓகேங்களா. அண்ட் ஃபோக்கஸ் மோட் பொறுத்தளவுக்கு நீங்கள் 1 shot ஃபோக்கஸ் மோட் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் ஃபோக்கஸ் மோட் வேண்டியதில்லை, சர்வோ மோட் வைக்க வேண்டியதில்லை. ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்போஷர் மீட்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இவாலுவேட்டிவ் வச்சுக்கலாம். நீங்கள் இவாலுவேட்டிவ் வச்சுட்டு 1 or 2 டெஸ்ட் ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய அப்பச்சர் ஷட்டர் ஸ்பீட் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்போஷரை பர்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்ஓ கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கோங்க 100 or 200. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா ஷட்டர் ஸ்பீடும் அப்புறம் வந்து அப்பச்சர் தான். ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது நான் சொன்னேன் ஆல்ரெடி, லாங் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அது மேபி ஒரு 1 secondலேருந்து ஆரம்பித்து ஐ திங்க் லாங்கர் ஆஸ் லாங் ஆஸ் அபவுட் 30 seconds போகலாம். சம்டைம்ஸ் ஈவன் லாங்கர் தென் கூட போகலாம் ஆக்சுவலாக. இது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக. நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ஒர்க் பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 50 படம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 10 படமோ ஒரு 5 படமோ சூப்பராக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா தீபாவளி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தானே வருது இல்லையா. ஸோ இப்போ நாளைக்கு வரப்போகுது உங்களுக்கு தீபாவளி. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம் வந்து ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக பிகினர்ஸுக்கு ரொம்ப த்ரில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா, கேமரா வாங்கிப்பீங்க, அதில் என்னெல்லாம் விஷயங்கள் புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறது ரொட்டீனாக மொனோட்டனஸாக எடுக்கக்கூடிய ஷட்டர் ஸ்பீட் அப்பர்ச்சர்லாம் தாண்டி ரொட்டீனான லைட்டிங் கண்டிஷன்லாம் தாண்டி இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இது நீங்கள் தீபாவளியில் கட்டாயம் விடுங்க. அதை தாண்டி தீபாவளியை தாண்டி வேறு எப்பயாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் மூட் இருக்க சமயத்தில் பார்த்துருப்பீங்க. நியூ இயர் வரப்போகிறதுக்கப்புறம் சில கண்ட்ரீஸில் சில நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக அஃபிஷியலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா. எல்லாத்துக்குமே அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன டிப்போடு வந்து நான் வந்து இந்த ஒரு குட்டி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள், முக்கியமாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். டேக் கேர். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும், அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்போ நீங்கள் லைக் பண்ணுவீங்களே, லைக் பண்ணுறீங்களா, லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டுமே. இது வரைக்கும் KLR இந்த ஃபோட்டோ குரூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும்.
மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.